லவ் சாங்காக எழுதியிருந்தாங்க. இது கிராமத்து சைடாக அப்படின்றதுனால சரி பரவாயில்ல பார்க்கணும். சுல்தானில் கூட பார்த்தோன்னா அந்த வியூ இருக்கும், ஆனால் ஸ்டைலான பர்சன். பட் இப்போ வந்து பேசியில் கத்தியும் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்காரு. இந்த சசிகுமார் நடிச்சிருந்தாரு குட்டி புலி, அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் வரும். ரொம்பலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு படத்தெல்லாம். காஞ்ச பூவு கண்ணாலன்னு சொல்லிட்டு விருமன்ல இருந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, கேட்டீங்களா? எப்படி இருக்கு? ஆ கேட்டேன், நல்லா இருக்கு. அதுல அவரோட பருத்தி வீரன்ல இருக்குல்ல அதே மாதிரி ஜான்ற தான் வந்திருக்கு, நல்லா இருக்கு. சிஸ்ரீராம் நியூ வெர்ஷன்ல பாடி இருக்கறதால அதுவும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு ப்ரோ கேக்க. அண்ட் வந்து சம் ஆக்டிங் பண்ணியிருக்காரு, ஒரு ரொமான்ஸ் நல்லாவும் இருக்கு பார்க்க. மூவி சூப்பரா இருந்துச்சு. நான் பருத்தி வீரனுக்கு அப்புறம் இப்பதான் கார்த்திக் அது மாதிரி ஒரு படம் நடிக்கிறாங்க. ஸ்ரீராமும் வேற ஜானல்ல பாடினதுனால ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் எப்படி இருந்துச்சு கேக்கும்போது? யுவன்னாலே மாஸ் தான், அப்புறம் என்ன மியூசிக்கும் அப்படிதான் மாஸா தான் இருக்கும் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் லவ் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அந்த பாட்டு. என்ன பிடிச்சிருச்சு உங்க பாட்டுல? சாங்லே லவ் கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் சித்ஸ்ரீராமோட வாய்ஸ் கேட்கும்போது நல்ல ஸ்வீட்டா இருந்துச்சு ப்ரோ. கன்ஃபார்ம் ஹிட்டா வரும் ப்ரோ. பாட்டு வேற லெவல்ல இருக்கும்போது படம் மொக்கையாவாது ப்ரோ. சூப்பரா இருந்தது, ரியலாவே சூப்பரா இருந்தது. சித்ஸ்ரீராம் பாடி இருக்காரு, அவரோட வாய்ஸ் எப்படி இருந்துச்சு? சித்ஸ்ரீராம் வாய்ஸ் எப்பவுமே கெத்தா தான இருக்கும், அதனால இதுவும் எனக்கு ஓகே. அண்ட் அதே மாதிரி நம்ம யுவனோட மியூசிக் கேட்கும்போது எப்படி இருந்தது? ஆக்சுவலா யுவன் அந்த சித்ஸ்ரீராம் காம்போவே வேற லெவல்ல இருந்துச்சு, அதனால ஓகே. கேட்டேன், நல்லா இருந்துச்சு. நல்ல பாட்டு புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க யுவன், நல்லா இருந்துச்சு. கேட்டேன், நான் நல்லா தான் இருந்துச்சு பாட்டு. நினைக்கிறேன் கார்த்திகா வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஆக்ட் பண்ணி வேற லெவலில் நல்லா இருக்கு பார்க்க. கார்த்தி அப்படியே கைதியில் லுக் பண்ணுற மாதிரி அதோ சூப்பராக இருந்துச்சு. லுக்கு புதுசாக வேற நடிக்கிறாங்க, நல்லா இருந்துச்சு. டேரக்டர் சங்கரோட பொண்ணு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு அதான் புதுசாக நடிக்கிறாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்க. நல்லா இருக்காங்க பாட்டு, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்? நல்லா சூப்பராக இருந்துச்சு. சித்ஸ்ரீராம் ரொம்ப ஹை பிச்சு கர்நாடிக் மியூசிக்லாம் பாடிட்டு இது செட் ஆகுமான்னு டவுட் இருந்துச்சு, பட் பாட்டு கரெக்டாக செட் ஆயிருந்துச்சு. நல்லா இருக்கு பாட்டு. லிரிக்ஸ் கொஞ்சம் வேட்டு கலண்டான ஒன்று என்னங்க எழுதியிருக்காருன்னு தான் தோணுச்சு, அதனால லிரிக்ஸ் அவ்வளோலாம் பிடிக்கல. பட் டியூனு சித்ஸ்ரீராம் எல்லாமே நான் மீன். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு சித்ஸ்ரீராமோட வாய்ஸ் அவரை பற்றி சொல்லவே வேணாம். மியூசிக்னாலே வேற லெவல் ஆச்சு. அவரை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை, அவரோட சாங்னால ஹிட்டு தான். யுவன் மியூசிக்கும் சித்ஸ்ரீராம் வாய்ஸும் சொல்லவே தரலைங்க. அவங்க சும்மா ரெண்டு வார்த்தை எடுத்துக்கிட்டாலே போதும், ரெண்டு மியூசிக் போட்டாலே போதும், அது நார்மலாக ஹிட்டு. யுவன்லாம் போதை ட்ரக்கு, அந்த ட்ரக்கு வந்து நம்மளேருந்து சொல்ல வேணும் ட்ரக்கு. கார்த்தியோட லுக் எப்படி இருக்கு? சுல்தான்ல கூட பார்த்தோன்னா அந்த வியூ இருக்கும், ஆனால் ஸ்டைலான பர்சன். பட் இப்போ வந்து பேசியில் கத்தியும் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்காரு. பருத்தி வீரன் ஸ்டைல் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம் போல. கைதியில் நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வேற லெவல் பண்ணியிருந்தாரு. ஸோ இது வந்து பருத்திவீரன் ஜானரில் புதுசாக வரதுனால கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஹீரோயின் எப்படி இருக்காங்க? அதிதி சங்கர் அவங்க ஃபர்ஸ்ட் படம் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு, நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. இந்த பாட்டை கேட்கும்போது என்ன மாதிரியான ஒரு படமாக வரும்ன்ற எதிர்பார்ப்பு? ரொமான்ஸாக வரும்னு நினைக்கிறோம். ஒரு கிராமத்து சைடில் வில்லேஜ் சைட்லேருந்து ஒரு ரொமான்ஸ் படம் என்ன மாதிரியான படமாக வரும்னு நினைக்கிறீங்க? இந்த சசிகுமார் நடிச்சிருந்தாரு குட்டி புலி, அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் வரும். ரொம்பலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு படத்தெல்லாம். ஏதாவது கார்த்தி சார் நடிச்சிருப்பார், நல்லா நடிச்சிருப்பார், அதுக்கோசரம் பார்க்கலாம். இப்போ புதுசாக ஹீரோயின் வந்திருக்காங்க, இதுக்கோசரம் பார்க்கலாம். சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சித்ஸ்ரீராம் இவங்களுக்கோசரம் வந்து கேட்கலாம், மற்றபடி அவ்வளோ.